எல்லாருக்கும் வணக்கம். சே ஐ லவ் யூ, சே ஐ லவ் யூ. இவர் வந்து ரியோ, அது ஒரு மேல், அதனால ஐ லவ் யூ சொல்ல சொல்கிறேன். கிளி மாதிரி பொண்ணை வச்சுருந்தா கூட தப்பாக பேசுவாங்க, அவர் வச்சுருக்காருன்னுவாங்க. ஆனால் கிளியே வச்சுருந்தா யாரும் தப்பாக பேச மாட்டாங்க, அதனால தான் கிளியை விட்டு வச்சுருக்கோம். காதலை சொல்கிறதுக்கு சிறந்த இடம் பீச்சா, பார்க்கா, சினிமா தியேட்டரா அல்லது கல்லூரியா அப்படின்னு கேட்டால், காதலை சொல்கிறதுக்கு சிறந்த இடம் மனசு. மனசுலேருந்து மனசுக்கு சொல்கிறது தான் சரியான காதல். அந்த மாதிரி சில படங்கள் பீச்சுக்கு போகிற மாதிரி, சில படங்கள் வந்து பார்க்குக்கு போகிற மாதிரி ரொம்ப பொழுதுபார்க்கு அம்சங்கள் நிறைந்த படங்களாக இருக்கும். ஆனால் சில படங்கள் மட்டும்தான் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமேல கூட அந்த படங்கள் வந்து நம்ம மனசோட ஒட்டிக்கும். அப்படி மனசோட ஒட்டிக்கக்கூடிய ஒரு நல்ல சிறந்த பதிவு தான் இந்த மாவீரன் கிட்டு. இந்த இடத்துல நீங்கள் கை தட்டணும், அதுக்குள்ளே நான் யோசிக்கணும். காதலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே காத்திருக்கிறது தான். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக சுசீந்திரனோட படம் பண்ணுறதுக்காக காத்திருந்து நான் இந்த படத்தை பண்ணுறேன். அதுக்கு நான் எவ்வளோ தூரம் காத்திருந்தனோ அதுக்கு ஒரு சிறப்பான ஒரு பாத்திரமாக எனக்கு இந்த படம் அமைஞ்சிருக்கு. அவரே சொன்ன மாதிரி 1001 மாதிரி, அழகி மாதிரி ஒரு சிறந்த படமாக இந்த படம் எனக்கு அமையுங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. ஆமாம் இல்லை, அது சைடில் வந்து ஆமான்னு சொல்லுது. இந்த படத்துக்கு அப்புறம் விஷ்ணு வந்து மகாவிஷ்ணு ஆகிடுவார். மகாவிஷ்ணுனா மிகப்பெரிய நடிகர் ஆகிடுவார். ஸ்ரீதிவியா ஏற்கனவே ஸ்காலர்ஷிப் கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்காங்க, அதனால அவங்க இன்னும் பரபரப்பாயிடுவாங்க. அப்புறம் முதல் படம் ப்ரொடியூசருக்கு இப்படி ஒரு டைரக்டர் அமைகிறதுங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அது வந்து அவரே உணர்ந்திருக்கார், அந்த ப்ரொடியூசரே. நிச்சயமாக அவங்களுடைய கனவு நனவாகும். இந்த டீம், ஹோல் டீம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டீமு. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படம் பண்ணுறதுக்கு. இந்த படம் வந்து மாபீரன் கிட்டுங்கிற படம் வந்து மாபெரும் ஹிட்டு, அதுதான் மாபீரன் கிட்டு மாபெரும் ஹிட்டு. ஸோ இந்த படத்தை பற்றி இப்போயே நம்ம நிறைய பேசுறதுக்கு போல நான் டைரக்டரை மேலே கூப்பிட்றேன், அவர் வந்து அவருடைய டீமை அறிமுகப்படுத்துவார். நம்ம இன்னும் படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு தடவை உங்களோட சந்திக்கணுன்றது என்னோட விருப்பம். சந்திப்போம்.